சரி, ஆ ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு ஒரு பட்டன் லெவலில் பட்டனில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஆ ஓகே நம்மளுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சது என்னென்ன, சப்மிட் பேஜ். சப்மிட் பேஜில் வந்துட்டு நம்ம இன்சர்ட் இருந்தால் இன்சர்ட் ஆகும், இல்லை என்ன அந்த கோட் எழுதியிருக்கோமோ அந்த கோடு இந்த மாதிரி ஒர்க் ஆகும் சப்மிட் பேஜில். ஆ ஓகேண்ணா. அடுத்து டைனமிக் ஆக்ஷன் செட் பண்ணி சப்போஸ் நம்ம ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணோம்னா கிளியர் ரெஃப்ரெஷ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆ ஓகே ஓகே, அது ஸோ மீதி இன்னும் ரெண்டு மூணு இருக்குது, அது ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதில் நீ கீழே வந்தீங்கன்னா பட்டன் பிஹேவியர்னு ஒன்று இருக்கும், பிஹேவியர். ஓகே, ஸோ இதில் என்ன நடக்கும்னா பாரு, சப்மிட் பேஜ் பார்த்தாச்சு, டிஃபைன் பை டைனமிக் ஆக்ஷன் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதில் ரீடைரக்ட் டு பேஜ் இன் திஸ் அப்ளிகேஷன் தான், இந்த அப்ளிகேஷனில் இருக்க ஒரு பேஜுக்கு போகும். ஓகேண்ணா. ஓகே, சூப்பர். இப்போ லோ லோ லிங்க் டிஃபைன் வருதா? ம், ஆமாம். இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ்னு வரும். நீ இதில் எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஃபோர்த்து பேஜுக்கு போகணும். ஓகே, ஆ ஓகே ஓகே. ஸோ இந்த பட்டன் இருக்குது, இந்த பட்டனில் வந்துட்டு நான் வந்து ஃபோர்த்து பேஜுக்கு கொடுக்கணுன்ட்ருக்கேன். ஸோ உனக்கு அப்போ சிங்கிள் கிளிக்கில் வந்து என்ன நடக்கும்னா ஃபோர்த்து பேஜுக்கு போயிடும். ஓகே ஓகே, இதான் ரீடைரக்ட் டு பேஜ் இன் திஸ் அப்ளிகேஷன். இதுவே நான் காப் இன்னொன்று டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னொன்று பண்ணுறேன் பாரு, ரீடைரக்ட் டு அனதர் அப்ளிகேஷன். பட்டன் நேம்ல வந்து ஸ்பேஸ் இருக்க கூடாதுடா, லேபிள்ல வேணா ஸ்பேஸ் இருக்கலாம். வேற அப்ளிகேஷன் டிஃபரண்ட் பண்றது ஒண்ணும் இல்ல, கீழே வந்து சேம். நீ இந்த ஆக்ஷன்ல வந்துட்டு கிளிக் பண்ணினா ரீடைரக்ட் டு பேஜ் இன் டிஃபரண்ட் அப்ளிகேஷன். ஸோ நம்ம அப்ளிகேஷன் இல்லாம வேற ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணலாம், ஆனா அது என்னன்னா சேம் ஒர்க் ஸ்பேஸா இருக்கும். புரியுதா? ஆ ஓகே. அதாவது இப்போ நம்ம வந்து நிதிஷ் அண்டர்ஸ்கோர் ட்ரைனிங்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு, இதுக்குள்ள 10 அப்ளிகேஷன் இருக்கு. அப்படின்னா அந்த 10 அப்ளிகேஷனையும் அக்சஸ் பண்ணலாம். அதுவே என்கிட்ட ஒரு தனி ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு, அதை வந்துட்டு என்னோட ஒர்க் ஸ்பேஸ்ல பண்ண முடியுமா? முடியாது. ஆ சரி. ஓகே, சேம் ஒர்க் ஸ்பேஸ்ல டிஃபரண்ட் அப்ளிகேஷன் போலாம். ஸோ இங்க பாரு, டார்கெட் நான் ஓபன் பண்றேன், அப்ளிகேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கு? இது இருக்கா? ஸோ இது ஐடி வந்து 2345 32. அப்ளிகேஷன் ஐடி இந்த 2345 32. ஓகே, இது அப்ளிகேஷன் ஐடி. இதை எடுத்து நான் இங்கே ஃபேஸ் பண்ணுறேன். பாப்போம், அதை நான் யூஸ் பண்ணது இல்லை, பட் இருக்கணும்னு தெரியணும்ல. That's
ஸோ ஆக்சுவலாக வேறு அப்ளிகேஷன் ரீடைட் பண்ணுறது தானே இந்த யூசேஜ். பட் எதுவுமே லிங்க் செட் பண்ண முடியல வேறு அப்ளிகேஷனுக்கு. பட் இதை நான் மோஸ்ட்டாக ஒரே அப்ளிகேஷனுக்குள்ளே தான் இருக்குது, இது இதுதான் ஒர்க் ஆகும். பட் இதை தெரிஞ்சு வச்சுக்க சரியா? ஓகே. வேறு சேம் ஒர்க் ஸ்பேஸில் வேறு அப்ளிகேஷன் இருந்தாலும் அந்த பேஜுக்கு நம்ம போகலாம். ஓகே. ஸோ இன்னொன்று என்னென்னா ரீடைரக்ட் டு யூஆர்எல். யூஆர்எல் ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு இப்போ இது சோ இதெல்லாம் எல்லாமே எனேபிள் பண்ணிருக்க மாட்டேன் பாரு. இதெல்லாம் 404.04 வருது. இங்கே நாம சொன்ன மாதிரி வேலிடேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் பத்தியா. இன்னொன்று நீ கேட்ட, நான் சொல்றேன். இப்போ இந்த நேம் நாட் நல்ன்ற வேலிடேஷன் இருக்கு பத்தியா. ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் வந்து ஆன் பண்ணவே மாட்டோம், ஆஃப்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் ஆன் பண்ணிட்டோம்னா எல்லா பட்டன்லையும் இது எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும், இந்த வேலிடேஷன் நடக்கும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் பட்டன்ஸ் நீ என்ன பண்ணினாலும் அந்த பேஜில் ஏதாவது எழுதிட்டு கேன்சல் பண்ணா கூட அந்த வேலிடேஷன் நடக்கும். புரியுதா? சிஸ்டமுக்கு தெரியாது எப்பெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுன்ட்டு. ஸோ அதுதான் இந்த ஆல்வேஸ் எக்ஸிக்யூட். இது ஆன் பண்ணிட்டோம்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் பட்டன் என்ன பண்ணாலும் அது வந்துட்டு வேலிடேஷன் ப்ராசஸ் பண்ணும். கரெக்டா? பட் ஆனால் நம்மளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. வேலிடேஷன் எப்போ ப்ராசஸ் பண்ணுனா ஒன்று சப்மிட் ஆகும்போது ப்ராசஸ் பண்ணும், இல்லாத கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ப்ராசஸ் ஆனால் போதும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஆல்வேஸ் எக்ஸிக்யூட். ஓகே. ஸோ அப்புறம் இன்னொன்று, இதில் வந்து உனக்கு யூசர் கிரியேஷன் ஒன்று இருக்கும். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போய்க்கணும். ஓகே, நகுல் 0205. Ncaps. சரி, இதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின். ஆ ஓகே. நான் இங்க நீ போய் பாத்தீனா உன்னோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் மை பாஸ்வேர்ட் போய் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் எப்பவுமே ஒரு வொர்க் ஸ்பேஸ்க்கு ஒரு யூசர் இருக்க மாட்டாங்க, மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஆ ஓகே. சோ அந்த யூசர்ஸ் எப்படினா, நான் எப்படி இருக்கணும் யூசர்ஸ் இதில் கேட்பேன்டா. ஒன்று ஃபர்ஸ்ட் யூசர் வந்து அட்மின், இது வந்து டெவலப்பர், தேர்ட் யூசர் வந்துட்டு எண்ட் யூசர். இதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ். அபெக்ஸ் மட்டும் இல்லை, பொதுவாகவே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இப்படி தான் இருப்பான் யூசர். அட்மினுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா எல்லா ஆக்சஸும் இருக்கும். அவன் வந்துட்டு ஸோ இந்த இங்கே இந்த மாதிரி பண்ணுற பார்த்தியா, உன்னோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, பாஸ்வேர்ட் ரீசெட்டு, உனக்கு எனேபிள் பண்ணுறது எல்லாமே அட்மின் தான் பண்ணுவாங்க. ஓகே. அட்மின்ன்றது யாரும் இல்லை, நத்திங் பட் டிபிஏ, டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவங்களுக்கு தான் அந்த ரோல்லாம் அசைன் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு கம்பெனிக்கு ஒரு இதுக்கு ஒரு டிபிஏ இருக்கலாம், நிறையா கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து டிபிஏ ரோல் கிடையாது, நம்ம வந்து டெவலப்பர் ரோல்.
ஓகே மேம். ஓகே, ஸோ டெவலப்பர் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது இது ஃபுல்லாக நம்ம வேலை. ஓகே, அடுத்து எண்ட் யூசர்ன்றவன் தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறவன், ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவான் பார்த்தியா. இப்போ வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம தான் எண்ட் யூசர் வாட்ஸ்அப்க்கு. ஓகே, வாட்ஸ்அப் டெவலப் பண்ணவன் டெவலப்பர் ரோல், அவனுக்கு ஒரு அட்மின் இருப்பான், அந்த அட்மின் தான் எனேபிள் பண்ணுவான், இதெல்லாம் நீங்களாம் டெவலப்பரு, நீங்களாம் யூசரு அப்படின்னு. ஓகே, அது வந்து அட்மின் ரோல். சோ இப்போ நான் கிரியேட் யூசர் குடுக்குறேன், யூசர் நேம் நீ என்ன குடுக்குறதா, நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம். ஓகே, ஆ ஓகே. இதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாதுண்ணே, யூசர் எது ஸ்டாரோ அது மட்டும்தான் மேண்டேட்ரி. இதை போட்டுட்டு ஸ்கீமா வந்துட்டு நம்மளுக்கு ஒரே ஸ்கீமா தான் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தியா, இதுவே டிஃப்ரெண்ட் ரியல் டைம் வந்தீங்கன்னா நிறைய ஸ்கீமாஸ் இருக்கும். ஆ ஓகேண்ணா. ஸோ அதில் உனக்கு எக்ஸ எது அக்சஸ் பண்ணணுமோ அதை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் இங்கே இருக்கு பாரு, யூசர் இஸ் ஒர்க் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா யூசர் தான் வந்து அட்மினா அப்படின்னா. ஸோ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாரு, யூசர் இஸ் ஒர்க் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா இது கிளிக் பண்ணால் எல்லாமே என்னேபிள் ஆயிடுச்சு. கரெக்டா? என்ன என்னேபிள் ஆயிருக்கு, டெவலப்பர்னு எனேபிள் ஆயிடுச்சு, ஆப் பில்டர் ஆக்சஸ் எனேபிள் ஆயிடுச்சு, எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப் எனேபிள் ஆயிடுச்சு, டீம் டெவலப்மெண்ட் இதெல்லாமே எனேபிள் ஆயிடுச்சு. இதை நான் இதை அட்மினிஸ்ட்ரேட்டர் தூக்கிட்டேன்னா யூசர் இஸ் டெவலப்பர் இருக்கு. இதை நான் தூக்கி இதை இதான் பண்ணால், ஏன்னா டெவலப்பருக்கு இந்த மூணு அக்சஸுமே வேணும். கரெக்டா? ஸோ அட்மின் மட்டும் பண்ண முடியாது, நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ வந்திருக்கோம் பார்த்திய பேஜ் இது நம்மளுக்கு வராது, யூசர் டெவலப்பராக இருந்தா. ஓகே, அடுத்து இங்கே பாஸ்வேர்ட் வெல்கம் ஒன்று நினைக்கிறேன். அடுத்து இதெல்லாம் உனக்கு எதாவது எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்துருப்போம், எஸ்கியூஎல் டெவலப்பரு இதெல்லாம் ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ்லாம் உன்னோட அக்சஸ்க்கு வரும். ஸோ அதை வந்து ஒரு யூசருக்கு நீ வந்து பண்ணணும், அதாவது டெவலப்பருக்கு அனுப்பணும்னா இது நீ அனுப்பலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி அனுப்பல ஆகும், இதை நீ இந்த பக்கம் தள்ளினா நான் இப்போ எஸ்கியூஎல் டெவலப்பர்னா சும்மா தள்ளி கேட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் கிரியேட் யூசர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் வந்துட்டு தப்பு வருதா, கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஓகே, இப்போ வந்து யூசர் கிரியேட் ஆயிடுச்சு பாரு. இப்போ மொபைல் என்ன இருக்கு, அக்கௌண்ட் டைப் பண்ண, நான் ஒர்க் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஏன்னா நீ தான் இந்த ஒர்க் ஸ்பேஸோட ஓனர், கரெக்டா? ஸோ இந்த ஓனர் தான் அட்மினாகவும் இருப்பாங்க. ஸோ டெவலப்பர்ன்றவன் எதுக்கு ஓனர்னா அப்ளிகேஷனுக்கு ஓனர். ஓகே, இப்போ நான் கிரியேட் பண்ண அப்ளிகேஷனுக்கு நான் தான் ஓனர், இது என்னோட பொறுப்பு. அதுவே டோட்டல் இன்ஸ்டன்ஸ்க்கு யார் பொறுப்பு, ஒர்க் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பொறுப்பு. ஓகே, எண்ட் யூசர்ன்றவனை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா, ஸோ எண்ட் யூசருக்கு என்ன இருக்கு, எதுவுமே இருக்கு, ரெண்டையுமே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவனால ஒன்லி போய் அந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். எனக்கு எதுவுமே கொடுக்கலாம் எண்ட் யூசர் வருவான். இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிள் போடலாம், இவன் நாங்கள் எதுவுமே கொடுக்கல. ஓகே, பாஸ்வேர்ட் கூட நினைக்கிறேன் என்ன வந்துருச்சு. என்ன வந்திருக்கு, எண்ட் யூசர் வந்திருக்கு. ஸோ இது எண்ட் யூசர்,
அப்ப என்ன இவனால எந்த ஒரு அப்ளிகேஷனையும் ஆக்சஸ் பண்ண, ஐ மீன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியாது, அட்மின் வேலையை பார்க்க முடியாது. ஒன்லி இவனோட யூஸ் என்னன்னா அப்ளிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே இதுதான் யூசர் ரோல், இதுதான் கிரியேட் ரோல். ரோல் வந்துட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்டிவிட்டிஸ்ல தான் வந்துடும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு நீடு கிடையாது. பட் ஒரு அப்ளிகேஷனை படிக்கிறோம் அப்படின்னா அதோட ஃபுல் இது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது இந்த மேனேஜ் சர்வீஸ்க்குள்ளே இந்த கிரியேட் யூசர். ஸோ இதுவே இது மேனேஜ் சர்வீஸும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ இது மாதிரி ஒர்க் ஸ்பேஸில் எத்தனை ஸ்கீமாக இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஓகே. ஸோ மேனேஜ் யூசர் அண்ட் குரூப்ஸ்னு இருக்கும். இதுதான் வந்து யூசர் கிரியேஷனு, குரூப் கிரியேஷன்லாம் இருக்கும். இந்த பார் நம்ம பார்த்த பேஜ் வந்து இதில் வந்துருச்சு. இது ஸோ இந்த மானிட்டர் ஆக்டிவிட்டி டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் சும்மா யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டைம் வந்திருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அதில். இப்போ நான் பை டெவலப்பர் போகிறேன், தனி போய் சும்மா பாரு. இதெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு எதுவுமே வராது. ஸோ யார் என்ன ட்ரை பண்ணிக்கிறாங்கன்னு வரும். இப்போ நீ பாரு, உன் பேர் தான் 100% யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 அப்ளிகேஷன், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வரும். அடுத்து இப்போ லாகின் அட்டம் போய் பார்த்தீங்கன்னா யாராவது தப்பாக ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா யார் என்னென்ன வரும். ஓகே, இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா எல்லாமே அதில் ஷோ ஆகும். ஓகே. இதுதான். அப்புறம் எல்லா அப்ளிகேஷன்லயும் ஒரு இது இருக்கும்டா, ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். என்னன்னா ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும், மற்ற அப்ளிகேஷன் தெரியாது, யூசர் கேப்சர் பண்ணுவாங்க இதுல. ஓகே, நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போது போடுறோம் பாத்தியா, கிரியேட்டட் பை லாஸ்ட் அப்டேட் லாகின்லாம். ஆமா, அந்த சோ அதுக்கு டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ் டேட் கொடுத்துருவோம். என்ன பண்ணுவாங்க சிம்பல் app_user. இது வந்து HTML ஃபார்மட்ல யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்மட். அடுத்து SQL PLSQL யூஸ் பண்ணும்போது :app_user. நம்ம எப்படி பாராமீட்டர் கொடுக்கணுமோ அதே மாதிரி :app_user. இதுவே ஜாவா ஸ்கிரிப்ட்ல போடும்போது v:\user. இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த HTML இதுவும் இதுவும் நான் சொல்றேன் பாரு எப்படி வருதுன்னு. இங்க நான் போயிட்டேன் என்னோட ட்ரைனிங் பேஜுக்குள்ள போறேன். போயிட்டு ஹோம் பேஜ்ல வந்து பாரு. சோ இதுல வந்து நான் டைட்டில் வந்துட்டு வெல்கம் என்னது அப்படியே வந்துடும்.
இதுதான் யூசர் வந்துட்டு நீ வந்து எதுவுமே கொடுக்கல. இப்ப நான் லாகின் லாக் அவுட் பண்ணிட்டு என்னோட லாகின் லாகின் பண்ணவா? ஆ ஓகே. ஸோ இப்போ யூசரை பொறுத்து டைனமிக்காக அது மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இது ஸோ இப்போ நீ என்ன பண்ணலாம், பிளாக் அண்ட் ப்ராசஸில் வந்து இனிமேல் தனியாக எழுதுனீங்கன்னா தனியாக எழுத இன்சர்ட் ஸ்கிரிப்டில் கிரியேட்டட் பைக்கு என்ன போடுவ வேல்யூஸில் ஆப் யூசர் போட்டுருவேன். ஆப் யூசரை எப்படி போடணுன்னா இப்படி போடணும் இன்சர்ட் ஸ்கிரிப்ட் SQL PLSQL. நான் டிஸ்பிளே வந்து இது சொல்றது HTML, இது வந்து HTML ஃபார்மட் சொல்லுவாங்க. டிஸ்பிளேலாம் யூஸ் பண்றது மேலேயே யூஸ் பண்றது. இந்த டைட்டில் கார்டுக்குள்ள யூஸ் பண்றது வந்துட்டு HTML ஃபார்மட். ஸோ இதுல ஆம்பர்சன் டாட். இதுவே SQL குவரியில யூஸ் பண்ணும்போது ஆப் யூசர். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு பாடியில ஒரு ஐட்டம் வைக்கிறேன். இந்த ஐட்டம் பேரு P1 நேம்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எனக்கு டிஃபால்ட்டா இது வர்றதுக்கு நான் டிஃபால்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல கீழே போனேன்னா ரன் பண்றேன். அவசியமே கிடையாது. போயிடும். ஆனா இதுல அந்த நம்ம குடுக்குறோம்ல அந்த ஆல்பா நியூமெரிக்னா என்ன ஆகுதுன்னா, அது நம்ம ஆல்பா நியூமெரிக், ஆல்பா நியூமெரிக்னா 1 2 3 ABCD. ஆ அதான். ஓகே ஓகே. சரி, இப்போ ஆப் யூசர் இது எங்க தெரியுமா வரும்? ஸோ இது இருக்கா? இங்க வந்துட்டு எக்ஸிக்யூட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் இருக்கா டைனமிக் ஆக்ஷன்ல? ஸோ இந்த இதுல ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியாது, தனி லாங்குவேஜ். நீ நம்மளுக்கு ஆக்சுவலா தேவையான அவசியம் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் தேவைப்படும். அப்ப நீ கூகுள்ல இருந்து சோர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்து என்ன சேஞ்ச் பண்ணணும் தெரிஞ்சா போதும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஆப் யூசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, யூசர் நேம் கேப்சர் பண்ணணும்னா இதை போட்டு கேப்சர் பண்ணணும். ஓகே, இப்ப புரிஞ்சா? நான் வந்து SQL PLSQL எப்படி போட்டேன், HTML ஃபார்மேட்ல எப்படி போட்டேன். ஸோ சேம் சிமிலர் வே ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்ல யூஸ் பண்ண மாதிரி இருந்தா டி ஆஃப் ஆப் யூசர் நம்ம போடணும். ஓகே, இது உங்களுக்கு இன்டர்வியூல கேட்டாங்கன்னா இப்படி தான் ஆன்சர் பண்ணுவோம். HTML இப்படி யூஸ் பண்ணுவோம். HTML இது SQL SQL ஆர் PLSQL இப்படி இது JavaScript. ஓகே ஓகேடா. வேற என்ன சொல்லணும் இதுல? ஓகே, நான் இதுல பிரான்ச்னா அந்த process ல போய் go to ல போய்
மாத்துறது அதானே பிரான்ச். பிரான்ச்னா process கீழ வந்துட்டு பிரான்ச் கிரியேட் பண்ணுவேன். ஃபோட்டோ வந்துட்டு ஆஃப்டர் ப்ராசஸிங் பேஜ் நம்பர் மட்டும் இங்க கொடுத்துருவேன். ஆ ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்னு இருக்கு என்னன்னா பேஜ் ரீடைரக்ட் பண்றோம் பாத்தியா, இப்ப நான் ஹோம் பேஜ்ல இருக்கேன் பாரு. இப்ப இங்க ரீடைரக்ட் இருக்கு பாருங்க. இந்த ரீடைரக்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து பாத்தியா டேட்டா. ஆமா இந்த டேட்டாவை நீ இந்த டார்கெட் பேஜ் கொண்டு வரலாம். சோ நமக்கு இந்த டார்கெட் பேஜ் என்னது? ஃபார்ம் பேஜ் 4th பேஜ் கரெக்ட்டா? ஆமா. சோ இது ஹோம் பேஜ். இங்க இருக்க டேட்டாவை நான் 4th பேஜ் கொண்டு வரலாம். எப்படி அப்படினா இங்க பாரு ரீடைரக்ட் வந்துரு. கீழ வந்தீனா டார்கெட் இருக்கும்ல டார்கெட்ல. ஆமா இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வர செட் ஐட்டம்னு இருக்கா, இதை ஐட்டம் செட் பண்ணும். எந்த ஐட்டம் செட் பண்ணும்? 4th பேஜ். ஏன்னா டார்கெட் நம்மளுக்கு 4th பேஜ் தான். ஸோ 4th பேஜில் இருக்க ஒரு ஐட்டம்க்கு வேல்யூ இங்கேருந்து பாஸ் பண்ணுவோம். ஓகே அது எந்த ஐட்டம்னு பார்க்கலாம். நான் ஸ்டூடெண்ட் நேமை செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே ஸ்டூடெண்ட் நேம் இருக்கா டார்கெட் பேஜோட, இது நேம் கூட செலக்ட் பண்ணிட்டேன். வேல்யூ எனக்கு இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்க வேல்யூ வேணும். என்னது? P1 நேம் கரெக்டாக அதானே? இப்போ நான் P1 நேம் இங்கே செலக்ட் பண்ணிடுவேன். ஓகே இந்த மாதிரி நீ மல்டிபிள் செலெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாரு இந்த HTML மாதிரி வந்திருக்கா ஃபார்மேட்டு, வேல்யூ செட் பண்ணுறது இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, நம்மளாக கொடுக்க வேண்டியது இல்லை. ஓகே நீ செலக்ட் பண்ணலாம் வந்துடும். ஓகே பாரு உனக்கு புரியும், பார்த்தா புரியும். இந்த வீடியோலாம் ரெக்கார்டிங் அப்படியே வச்சுக்கடா, டவுட் கேட் டவுட்னா திரும்பி இதில் பாரு. இதை பார்த்தாலே நீ ஒரு பெரிய அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே இப்போ பாரு நான் இங்கிருந்து பார்த்தியா ஸ்டூடண்ட் நேம் தானா கேப்சர் ஆகி வந்துருச்சா. ஓகே ஸோ இந்த மாதிரி நீ பேஜ் டு பேஜ் வந்து டேட்டாவை பாஸ் பண்ணலாம். எங்கே பண்ணலாம்னா பேஜ் ரீடைரக்ட் எங்கே எழுதியிருக்கோமோ அதோட டார்கெட்டை கிளிக் பண்ணி செட் ஐட்டமில் நேமும் அதோட வேல்யூவும் நீ பாஸ் பண்ணணும். ஓகே ஸோ பாஸ் பண்ணினா உனக்கு நடந்துடும். இதுல அட்வான்ஸ் கிளியர் கேட்ச்னா கேட்ச்னா தெரியுமா? அது வேணா உங்களுக்கு கிளம்பிடுவ வேணாம், நான் சொல்லல. நீ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டவுட் இருந்தா எனக்கு கேளு கேட்ச்னா என்னன்னு. கேட்ச்னா சும்மா ஒரு ஓவரலா சொல்றேன் பாரு, அதாவது ஒரு மெமரி வந்துட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நீ ஒரு தடவை அந்த பேஜ் ஓபன் பண்ணிட்டு 10 நிமிஷமா அப்படியே பேரை விட்டுட்டு போயிட்டேன். ஓகே நீ திரும்பி வந்தீங்கன்னா அதே பேர் தான் இருக்கும். ஸோ அதை ரீலோட் பண்ணினாலும் திரும்ப அப்படியே இருக்கும். அந்த செஷன்லாம் கேட்ச் கிளியர் பண்ணால் தான் அந்த இதெல்லாம் போகும். கேள்வி பைத்தியம்லாம் கேட்ச் கிளியர்லாம் அந்த கேள்விப்பட்டிருக்கியா? கேட்ச் மெமரி இல்லை. ஓகே சரி இப்போதைக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. கேட்ச்னா அதில் இருக்க டேட்டாவை கிளியர் பண்ணுறது. செஷன் வைஸ் அதெல்லாம் ரொம்ப அதிகம்டா, வேணாம் உனக்கு புரியாது, குழம்பிடுவேன். எனக்கும் சொல்லித்தர நீ நாளாக நாளாக உனக்கு புரியும். அடுத்து நீயே பார்ப்ப எது கேட்ச் இருக்குன்னு பார்ப்ப, அப்போ தெரியும். ஓகே ஓகே. அடுத்து இன்னொன்று இங்கே ரெக்வயர்ஸ் கன்ஃபர்மேஷன் இருக்கு பாரு. இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஒரு இது, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ பேமெண்ட்லாம் பண்ணுறேன்ல, இந்த காலேஜுக்கு ஃபீஸ் கட்டும்போது பேமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா யூ எஸ் யூ வாண்ட் டு பே டு திஸ் அப்படின்னு வரும்ல, ஸ்டில் யூ வாண்ட் டு பே அந்த மாதிரிலாம் கேட்கும்ல, அந்த மாதிரி மெசேஜ் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டைலில் வந்துட்டு நாலு இருக்கும், ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு கலர் வரும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் வார்னிங்னு செட் பண்ணிக்கிறேன், சேவ் கொடுத்துறேன். இப்போ நான் ரீடைரக்ட் கிளிக் பண்ணுறேன். வார்னிங் வருதா? ஆர் யூ ஓகே டு ப்ரொசீட் ரீடைரக்ட் அப்படின்னு கொடுத்தினா தான் வரும். இதுதான் அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ். ஓகேவா? ஆ ஓகே. அவர் என்ன இன்டர்வியூ க்வெஸ்சன் கேட்பாங்க, அதாவது ஒரு ஒரே செட் ஆஃப் ரோ, ஒரே ரோவில் எத்தனை ஐட்டம் வைக்கலாம் இல்லை எத்தனை காலம் வைக்கலான்னு கேட்பாங்க. அதாவது இங்கேருந்து இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தியா, இந்த என் டு என் இந்த ப்ளூ பாக்ஸ் இருக்கு பார்த்தியா,
இதுக்குள்ள எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 12 பண்ணலாம். ஆமா சரிமா. ஹலோண்ணா, 12 தெரியுமா முன்னாடி உங்களுக்கு? அதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டேபிள் கிரியேட் பண்ணும்போது சொன்னீங்கண்ணா 12 க்கு மேல நம்ம காலம் நேம் கொடுக்க முடியாது அப்படின்னு. ஓகே ஓகே ஓகேடா, அதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க, அதுக்கு தான் சொன்னேன். ஆ ஓகே. டைனமிக் ஆக்சன் முடிஞ்சு. கனெக்ஷன் முடிச்சாச்சு, வயலேஷன் முடிச்சாச்சு, ப்ராசஸ் முடிச்சாச்சு, பிரான்ச் முடிச்சாச்சு, ஷேர்டு காம்பனன்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஷேர்டு காம்பனன்ஸ் சொல்லிட்டேன்ல, ஆனால் ஷேர்டு காம்பனன்ஸ் ஆ இங்கே ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் சொன்னா இல்லையாடா? டேய் சொல்லிட்டாங்க, அவன் இருக்கும்போதே சொல்லிட்டான் அது. ஆ ஆமாண்ணா. கரெக்டா? ஆ ஆமாண்ணா. ஓபன் டோ கிரெடென்ஷியல், எல்டாப், கஸ்டம் ஆத்தென்டிகேஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆ இருக்கு இருக்குங்க. இந்த ஆத்தென்டிகேஷன்ல போயிட்டு சொல்லிட்டான் அவன், அவன் சர்வேஸ் இருக்க போய் சொன்னேன். இந்த பாரு கஸ்டம் கூட கிரியேட் பண்ணியிருக்கேன் பாரு, 3 வீக்ஸ் ஆகும் பாரு. இதெல்லாம் क्वेश्चन கேப்பாயடா, எத்தனை டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் இருக்குன்னு. ஓகேங்களா? انا அதெல்லாம் எதில பார்க்கணும்? இந்த இதில பார்க்கணும். எதில? இதில தான் பார்க்கணும். நான் உன கிளாஸ் எழுதி இருக்கேன், எந்த வீடியோன போய் தேடி பார்த்து பாரு. ஆ ஓகேங்க. மறந்துடாத, ஆத்தென்டிகேஷன் என்ன, ஆத்தரைசேஷன் என்ன பாரு. ஆ ஓகேங்க. ஓகே. இதுதான் முக்கியம், ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் கன்ஃபார்மா கேப்பாயங்க. ஆ ஓகேங்க. கிளாஸ் எழுதி இருக்கேன், கேளு, அப்படி தெரியல நீ கேளு. ஓகே. ஆ ஓகே. மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியாச்சு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற அளவுக்கு. சரியா, இப்ப நீ என்ன பண்ற, எனக்கு இந்த க்வெஸ்சனுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லிருக்க பாத்தியா? இதெல்லாம் எழுதிக்க, ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் என்னன்னு பாரு, பார்த்துட்டு எனக்கு ரெண்டு இப்ப இது டைனமிக் ஆக்சன் வந்துட்டு கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு பாரு. டைம் என்ன? 5:15, 5:45, ஹாஃப் அன் ஹவர் டைம் இருக்கு. ஹாஃப் அன் ஹவருக்குள்ள இந்த க்வெஸ்சன் ஆன்சர் எழுதிக்க. ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் சரி, டைனமிக் ஆக்சன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாலும் சரி. ஓகேயா? முடிச்சுட்டு சொல்லு. இது முடிஞ்சா நீ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடு, இதை எழுதிட்டு நீ ஷேர் பண்ணிக்க. இது क्वेश्चन நீயே எழுதி அப்புறம் ஆன்சர் எழுதி கூடா. ஆ ஓகே நே. ஓகே, அப்பதான் ஞாபகம் வரும். நாளைக்கு ஈவினிங் சொல்லுறேன், நான் உங்களுக்கு பிபிடி அனுப்பி விட்டுறேன், அத வச்சு நீ பாத்துக்கலாம். ஆனா பிபிடில ஒண்ணும் புரியாது, நான் சொன்ன வீடியோ தான் உனக்கு. வீடியோ வச்சு நீ எடுத்து நோட்ஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கும் பிபிடி ஷேர் பண்ணிறேன், நீ பாத்துக்கோ. ஆ ஓகே நே.
ஸ்கிரீன் எழுதிட்டே இல்லடா. ஆ எழுதிட்டேன் நான். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி வர்க் பண்றா. ஆ ஓகே நான்.
எதா நிதிஷ் அண்ணா ஏண்டா விட்டுட்ட நான் போட்டுட்டு இருக்கேண்ணா ஓகே ஓகே பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்க காலையில் சொன்னதை வச்சு பார்த்துட்டு போட்டு இருக்கேன் மறந்துச்சு சரி சரி ஓகே ரெஃபர் பண்ணி அவட போடு நான் ஆஃப் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி முடிச்சிரு நீங்க முடிச்சிரு ஆ ஓகே அண்ணா இன்னைக்கு இல்ல நீங்க காலையில பண்ணீங்களா அண்ணா அது என்ன சொல்றது அந்த பட்டன் பேஜ்ல போனப்போ நீங்க அந்த ரீடைரக்ட் எல்லாம் கொடுத்தீங்களா அந்த யுஆர்எல் அதுல கூட நீங்க டைனமிக் ஆக்ஷன் கொடுத்தீங்கல்ல ஆமா அது எதுக்குண்ணா கொடுத்தீங்க பட்டன்ல பட்டனுக்கு முன்னாடி தான் டைனமிக் ஆக்ஷன் பண்ணனும்னா பட்டன்ல கொடுப்பேன் ஓகே ஓகேண்ணா பட்டனுக்கு முன்னாடி தான் நடக்கணும்னா பட்டனுக்கு முன்னாடி கிளியர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணனும்னா பட்டன்ல வந்துட்டு டைனமிக் ஆக்ஷன் செட் பண்ணுவேன் சப்மிட் பேஜ்க்கு பதிலா ஆ ஓகேண்ணா
அண்ணா ஹலோ அண்ணா சொல்றா சொல்றா அண்ணா அந்த ஒன்னு ரெடி பண்ணிருக்கேண்ணா ஐடியா அந்த பண்ணிட்டானா இருக்கும் மேடம்.